இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல்ல இப்போ வந்து பாரதியும் கண்ணம்மாவும் வந்து ஒரே சமயத்தில் அந்த பாம் வெடிப்பில் வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு ஆகிடுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து அப்படிதான் வந்து அந்த ப்ரோமோலாம் காமிச்சாங்க. இல்லை ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அந்த பாம்பை வந்து கலட்டின மாதிரிலாம் காமிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மா டபக்குன்னு வீடியோ கால் பண்ணி கீழே இருக்க எல்லாத்தையும் பேசி நீ போ குழந்தைங்களுக்காக ஒருத்தங்களாச்சு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம தங்களுடைய குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட பாரதி பேசினதுக்கு பிறகு இவங்க அதெல்லாம் வந்து இல்லை நான் உங்கள் கூட தான் இருப்பேன் நீங்கள் என்ன லூஸுன்னு நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவங்க அந்த வீடியோ காலில் வயரை கட் பண்ணி காப்பாற்றினதெல்லாம் நடந்தாச்சு. ஸோ இப்போ பாரதியும் கண்ணம்மாவும் இப்போ தப்பிச்சிட்டாங்க. கண்ணம்மாவை தான் வந்து பாரதியோட உயிரையும் காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மொத்த பிளானையும் போட்டு கொடுத்ததே கண்ணம்மா தான். சைடில் ஒரு டோர் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஸோ வந்து வீரப்பெண்மணின்னு சொல்லிட்டு பல பல அவார்டுகள்லாம் அவங்க ஒரு பக்கம் வாங்கினாலும் வாழ்க்கையில் அவங்க திருப்பி இப்போ பாரதி கூட சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லையா. பாரதி வந்து இப்போ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து வந்து கண்ணம்மா பக்கத்தில் இதுவும் நியாயங்கள் கண்டிப்பாக இருக்கும், இதுக்காகவாச்சும் திருப்பி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுத்து பார்த்துருவோமே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு டாக்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி இல்லாமல் திருப்பி வந்து அடுத்த நாளே வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதெல்லாம் வேற, ஆனால் இனி உண்மை என்னன்னா என்னால் உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசி திருப்பி கதை ஃபஸ்ட்லேருந்து மெதுவாக போகும் அப்படின்னா வந்து நமக்கே லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது புதுசாக டெரரிஸ்ட் வந்தாங்க, அப்புறம் வந்து கடத்தல்காரங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி கதை போகிறது எத்தனை நாளைக்கு இப்படியே கொண்டு போக முடியும்? அப்போ இதில் ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்தால் தான் நல்லாயிருக்குன்னு தோணுதா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.